வருவாய் துறையினர் பிடித்த தண்ணீர் லாரிகளை விடுவிக்கவும் முறையாக தண்ணீர் எடுக்க அனுமதி கோரி தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூட்டமாக தாம்பரம் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்களுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதி வேண்டி தமிழ்நாடு தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் நிஜலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செல்வகுமாரிடம் மனு கொடுத்தனர். பல்லாவரம் வட்டாட்சியர் இரண்டு தண்ணீர் லாரிகளை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் தமிழ்நாடு தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் நேற்று அவசர கூட்டம் கூட்டி வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 25,000 தண்ணீர் லாரிகள் ஓடாது என முன்தேதி அறிவித்து வேலைநிறுத்தம் அறிவித்தனர். அந்த நிலையில் தங்களுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதி கேட்டு இன்று தாம்பரம் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். அதனை பெற்றுக்கொண்ட நிலையில் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தாம்பரம் கோட்டாட்சியர் உரிய முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி சங்கத்தின் சார்பாக நேற்று இரவு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை நேற்று இரவு ஒரு 9 மணியளவில் சந்தித்தோம். அவரிடத்தில் தகவல் சொன்னோம், எங்களுக்கு முறையான அனுமதி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதனிடம் மனு கொடுத்தோம். ரெண்டாவது இங்கே தாம்பரம் கோட்டாட்சியரை இப்போ பார்த்தோம். அவராண்டிய மனு கொடுத்துட்டு எங்களுக்கு முறையான அனுமதி வேணும், எங்கள் லாரியை சிறைப்பிடித்த லாரியை எந்த நிபந்தனை என்று எங்களுக்கு வண்டியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையாக மனுவாக கொடுத்துக்கிறோம், பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. என்ன சம்பவம் ஆச்சு, அதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுது? இல்லை, அந்த வண்டியை சிறைப்பிடிச்சாங்க, எங்களுக்கு அந்த சிறைப்பிடித்த வண்டியை விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னே முறையான அனுமதி வேணும்னு சொல்லி எங்களுக்கு கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க தண்ணி எடுக்கிறதுக்கு முறையான அனுமதி வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர்கிட்ட எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் ஒரு 20 ஆண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் முறையான அனுமதி வேணும். இப்போ 2 ஆண்டுக்கு முன்னே தான் கொடுத்தாங்க. அது கொடுத்த முறையான அனுமதிக்கு இந்த கொரோனா வந்ததுனால ஒரு 2 ஆண்டு காலமாக அது பரிசீலனையில் இருக்குதுன்னு சொல்லி காலதாமதம் ஆகிட்டே வந்தது. இப்போ திரும்ப மனுலாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம். இப்போ அதை பற்றி பரிசீலனையில் பண்ணுறேன்னு சொல்லி அரசு அதிகாரிங்க தெரிவிச்சுக்கிறாங்க. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.